ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்திய அணியானது ஆப்கானிஸ்தான், அயர்லாந்து அணிகளோட விளையாட இருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை மாதம் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. இங்கிலாந்தில் 3 ஒன்டே, 3 T20, 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இருக்காங்க. இந்நிலையில் இங்கிலாந்தோட ஒன்டே மேட்சில் நம்ம இந்திய அணியில் எந்தெந்த வீரர்கள்லாம் விளையாட போகிறாங்க அப்படின்ற பட்டியலை பிசிசிஐ ஆனது வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்லே ரொம்ப சிறப்பாக விளையாண்ட நிறைய இளம் வீரர்களை இந்திய அணியில் சேர்த்துருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி டேடர்ஸ் அணியோட கேப்டனாக இருக்க ஸ்ரேயா சையரை சேர்த்துருக்காங்க. ஸ்ரேயா சையர் இந்த சீசனில் ரொம்ப அதிரடியாக விளையாண்டுட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் சிறந்த பந்து வீச்சாளர் சித்தார்த் கவுலியும் வந்து நம்ம இந்திய அணியில் சேர்த்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அம்பத்தி ராய்டு, இவங்க போன சீசனில் மும்பை அணியானது இவங்களை இழத்து எடுத்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் இருந்தாங்க. ஆனால் இந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது அம்பத்தி ராய்டு ஏலத்தில் எடுத்தாங்க. இப்போ வந்து சூப்பராக ஃபார்மில் இருக்காங்க. நிறைய போட்டிகளில் அதிரடியாக விளையாடி நிறைய ரன்களையும் எடுத்திருக்காங்க. இந்நிலையில் அதிக ரன்கள் எடுத்த பட்டியலில் அம்பத்தி ராய்டு தான் இப்போ முதலிடத்துல இருக்காங்க. இவங்க இந்திய அணியில் வந்து இதுக்கு முன்னாடி இடம் பிடிச்சாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து இந்திய அணியிலேருந்து விலகிட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அம்பத்தி ராய்டு இந்திய அணியில் சேர்த்துருக்காங்க. இந்நிலையில் இங்கிலாந்து அணியோட ஒன்டே மேட்ச்ல நம்ம இந்திய அணியில எந்தெந்த வீரர்கள்லாம் விளையாட போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விராட் கோலி, ஷிகர் தவான், ரோஹித் சர்மா, கே.எல். ராகுல், ஸ்ரேயா சையர், அம்பத்தி ராய்டு, தோனி, தினேஷ் கார்த்திக், சகால், குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், புவனேஸ்வர் குமார், பும்ரா, ஹர்திக் பாண்டியா, சித்தார்த் கவுல், உமேஷ் யாதவ், இந்த வீரர்கள் எல்லாம் இந்த ஒன்டே மேட்ச்ல விளையாட போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.